ஹலோ, வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. ரமேஷ் பேசுறேன். ஓகே ரமேஷ், சொல்லுங்க. ரமேஷ், ஹலோ சொல்லுங்க. ரமேஷ், நீங்க பேசுறது இப்படிதாங்க இருக்கு. என்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க வீட்டுலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க, வீட்டுல சுத்தி தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த பெண்களோட துணியில எதுவுமே இருக்காது, கண்ண படுற மாதிரி இருக்காது. இப்போ சென்னைக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது நான் ஒர்க் பண்றதுக்கு. இங்க எல்லா பெண்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கும் போது எனக்கு வந்துட்டு தப்பு தப்பா எண்ணங்கள் வருது மேடம். என்ன மாதிரியான உடைகளை பார்க்கும் போது உங்களுக்கு அப்படி தப்பு தப்பா தோணுது? சென்னையில வந்ததும் பெண்கள் இப்படி இல்ல, ஊர்ல இருக்கிற பெண்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாற்றுங்க. ஏன்னா எல்லா பெண்களுமே பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத வந்து நீங்க ஃபீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சொல்லுங்க. இல்லை, அவருக்கே தோணுது இது வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்றது அவர் மைண்டுக்கே தோண போய் தான் அங்கே கேள்வியாக வைக்கிறாரு இந்த சப்ஜெக்டை. அதனால் அவர் மாற்றிப்பார். இதுக்கு வந்து மனோதத்துவ ரீதியான டாக்டர்லாம் போய் அதிகமாக சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் கொஞ்சம் உடற்பயிற்சி, இந்த யோகா, தியானம், கொஞ்சம் பக்தி அப்படி மாட்டானுடைய இதை மாற்றிக்கிட்டோன்னா இதுலேருந்து தப்பிச்சுப்பார். எப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம செய்யறது தவறுன்னு தோணுதோ அப்ப அவங்க மாத்திக்கிறதுக்கு அவங்களாலே முடியும். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பாக்குற அளவுக்கு எல்லாம் இன்னும் வந்து உங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகல. சோ ஆகையினால வந்து நீங்க தாராளமா நீங்க வந்து உங்களை கொஞ்சம் வந்து மைண்டை வந்து டைவர்ட் பண்ணீங்கன்னா போறோங்கிறது தான் டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம். அட் தி சேம் டைம் வந்து நீங்க பெண்களுடைய உள்ளாடைகள் பார்க்கும் போது உங்களுக்கு இப்படி தோணுது அப்படின்னா ஓகே, அது வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம். பட் வந்து நீங்க சொல்றீங்க எனக்கு எந்த மாதிரியான உடைகளை போட்டாலும் பெண்களை பார்க்கும் போது அப்படி தோணுதுன்னு. ஸோ வந்து பெண்கள் போடுற உடை மேல தப்பு இல்லை, உங்க மனசுலதான் தப்புங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். கேக்கலாம், சொல்லுங்க. வசந்தமாரி சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய வசந்தமாரி? வசந்தமாரி. ஓகே, மதி. மதி மேம். வசந்த மதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்களுடைய பேர்